ஹாய் வியூவர்ஸ் நாம இப்போ பார்க்க போற தகவல் என்னன்னா பாசுபத அஸ்திரம் விஞ்ஞானிகள் வியந்த இந்திய ஏவுகணைகள் விமானங்களை தவிர பறக்கும் கருவிகள் ஏவுகணைகள் பலவற்றையும் நமது புராணங்கள் விவரிக்கின்றன இவற்றை அந்த காலத்து புராண கர்த்தாக்கள் மானசீகமாக கற்பனை செய்து எழுதிவிட்டதாக கூறிவிடக்கூடாது புராணங்களில் வரும் சில வர்ணனைகள் அந்த கருவிகள் இயங்கிய விதத்தையும் நுட்பங்களையும் கூட நேரில் பார்ப்பதைப் போலவே வர்ணிக்கின்றன மேகங்களுக்கு மேல் சென்று பறக்கும் புஷ்பக விமானத்தை பற்றிய குறிப்பு ராமாயணத்தில் வருகிறது சூரியன் ஒளிக்கு நிகராகவும் இடியின் சக்திக்கு இணையாகவும் உள்ள கருவி ஒன்றில் பீமன் ஏறி செல்வதை மகாபாரதம் வர்ணிக்கிறது வாயுதூத் விண்வெளி வீரர் என்ற இந்த கால நூலின் ஆசிரியர் இவற்றை வெறும் கற்பனைகளாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அன்றே புழக்கத்தில் இருந்த கருவிகளையே அவர்கள் நுட்பங்களுடன் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று விளக்கி கூறியிருக்கிறார் மகாபாரதத்தில் அஸ்திரங்களை பிரயோகித்து பற்றிய வர்ணனை இது போல ஆயிரம் மடங்கு பிரகாசம் கொண்ட வெண்ணிறமான புகை ஒன்று அப்போது குடை போல எழுந்தது அதன் ஒளியினால் சுற்றுப்புறத்தில் உள்ளவர்கள் பார்வை இழந்தார்கள் அதன் வெப்பத்தால் சுற்றிலும் உள்ள தாவர இனங்களும் ரதம் யானை போன்றவைகளும் அவற்றின் மீது இருந்த மனிதர்களும் கருகி போனார்கள் அருகில் இருந்த நீர்நிலைகள் ஆவியாகி மிகுந்த வெப்பம் கொண்ட நீராவியை கக்கின சுற்றிலும் உள்ள எல்லா பொருட்கள் வழிந்த நாசமான பிறகு எங்கும் ஒரு மரண அமைதி நிலவிற்று அந்த இடத்திலிருந்து உதிர்ந்த துகள்கள் பட்ட இடமெல்லாம் அழிவு நேர்ந்தது மனிதர்கள் கை கால்கள் அற்றவர்களாகவும் உருக்குலைந்தவர்களாகவும் துடித்து கீழே விழுந்து மாண்டனர் இது இன்றைய அணுகுண்டு வெடிப்பு நிகழ்ந்த இடத்தின் வர்ணனைக்கு நிகரானதாக இருக்கிறது அணுகுண்டு வெடித்ததும் விஞ்ஞானி ஓபன் அனந்த கோடி சூரிய பிரகாசம் போன்ற ஒளி எழுந்து விரிந்தது விரிந்தது என்று அல்லவா கூறினார் வெகு தூரத்தில் உள்ள பொருட்களை தாக்கும் ஏவுகணைகளை பற்றி இன்று கேள்விப்படுகிறோம் இவ்வாறு சென்று தாக்குவது மட்டுமன்றி மீண்டும் அனுப்பிய இடத்துக்கே வந்து சேரும் கணைகளை பற்றி மகாபாரதம் ஆதிப்பருவம் குறிப்பிடுகிறது அக்னி பகவான் வாசுதேவனிடம் ஓர் அஸ்திரத்தை ஒப்படைக்கிறார் அந்த அஸ்திரம் அனுப்பிய இடத்திலிருந்து புறப்பட்டு எதிரியின் இடத்தை அடைந்து அங்கே குறிப்பிட்ட பொருளை தாக்கிவிட்டு மீண்டும் எய்தவரிடமே திரும்பி வந்து விடக்கூடிய சக்தி படைத்தது மகாபாரதத்தில் துரோண பருவத்தில் குறிப்பிடப்படும் ஓர் ஏவுகணை ஒன்றிலிருந்து மற்றொன்றாக பிரிந்து அதிலிருந்து பல்வேறு அம்புகளை உதிர்க்கக்கூடியது இதன் வருணனை இன்றைய போர்க்கருவியான பல நிலை ராக்கெட்டுகளைப் போலவே உள்ளது இந்த கணையினால் தாக்கப்பட்ட இடம் எரிந்து சாம்பலாகிவிடும் அந்த நிலத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பஞ்சம் நிலவும் நீர்நிலைகள் நஞ்சினால் பாதிக்கப்பட்டுவிடும் அந்த மண்ணில் பிறக்கும் குழந்தைகள் உடற்குறைவுடன் பக் புத்தி பாதிப்புடன் பிறப்பார்கள் உயிர் வாழ்பவர்கள் தீராத வியாதிகளால் அவஸ்தைப்படுவார்கள் இன்று அணுகுண்டின் பாதிப்பினால் ஜப்பானில் உள்ள மக்கள் அடைந்துள்ள நிலை இதே போல இருக்கிறது அல்லவா மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு சிவபெருமான் கொடுக்கும் பாசுபதாஸ்திரம் மிகவும் கனமான உலோகத் தகடுகளையும் துழைத்து அறுக்கக்கூடியது அதன் சக்தியும் வேகமும் சூரிய ஒளிக்கு நிகரானவை என்று வர்ணிக்கப்படுகிறது லேசர் ஊடுருவிகள் என்று இன்றைய விஞ்ஞான கண்டுபிடிப்பாக விளங்கும் கணையின் பண்பு அதே போன்றே இருக்கிறதல்லவா ராமாயணத்தில் வரும் பல்வேறு அஸ்திரங்களும் இன்றைய விஞ்ஞானம் தரும் அதிசய ஆயுதங்களைப் போலவே விளங்குகின்றன இன்றைய விண்வெளி ஆயுதங்களுக்கு இயக்குபவர் தேவையில்லை என்பதைப் போல அன்றைய ஆயுதங்களும் தானே இயங்கின இந்த குறிப்புகளை எடுத்துச் சொல்லி மேல்நாட்டு ஆராய்ச்சியாளரான எரிக்வான் டெனக்கின் நமது இதிகாசங்களில் வரும் நுட்பமான கருத்துக்களை பாராட்டி எழுதியிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் மேலும் பல நல்ல தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ வியூவர்ஸ்